ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் விதை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பூசணிக்காய் விதை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள். அதனால் நான் எப்பயுமே வந்து பூசணிக்காய் விதையை மட்டும் வேஸ்ட் பண்ணாத அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்து பூசணிக்காய் விதை நான் எடுத்திருக்கேன். ஸோ விதை பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்சம் காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருந்தனால வந்து அதோடய சதப்பகுதியும் அரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நீங்கள் விதை காய் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு, பழுத்த பூசணிக்காவாக இருந்துச்சுன்னா அதை விதை பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கப், அதாவது வந்து ஒரு மூடி மட்டும் திருவி வச்சுங்க, சின்னதாக ஒரு மூடி மட்டும் திருவி வச்சுங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் 5 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. மிளகு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துங்க. சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப. புளி 1/2 லெமன் சைஸ்க்கு எடுத்துங்க. ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து நம்ம போடுற பொருள்லாம் ரொம்ப லைட்டான பொருள், ரொம்ப கருகிடும். ஸோ அதனால் வந்து சிம்லே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மிளகாய் வந்து ஒரு 4 சேர்த்துங்க. 4 சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா சூடாயினதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 20-25 இலை சேர்த்திக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு எப்போ இன்னும் குறைச்சி கூட சேர்த்திக்கலாம், இன்னும் அதிகமாகவும் சேர்த்திக்கலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும், நல்லா சீக்கிரமாகவே வருதுரும். அதுக்கப்புறம் வந்து மிளகு சேர்த்துங்க. மிளகும் ஒரு 30 செகண்ட்ஸ் சூடாயினதுக்கப்புறம் வந்து சீரகம் சேர்த்துங்க. சீரகமும் ஒரு 15 செகண்ட்ஸ் ஒரு லைட்டாக சூடேறினாவே போதும். சூடேறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டும் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதையும் நம்ம விதை சேர்த்திக்கலாம். ஸோ நான் வந்து அப்படியே விதையை சேர்த்திருக்கேன். ஸோ விதையை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஹீட் வச்சுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கினீங்கனாவே அந்த விதையெல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ விதை தனித்தனியாக இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த சதப்பகுதி இல்லாத நல்லா பழுத்த பூசணிக்காய் வந்து விதை தனித்தனியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ டைம் எடுக்காது. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக ஒரு பிறகு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ இப்போ வந்து சதப்பகுதி இருக்கிறனால வந்து அந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன்லாம் வராது. ஸோ அந்த பச்சை வாசம் போனோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறம் வந்து 10 மினிட்ஸ் பாடிச்சு. ஸோ மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் திருவி வச்சுருக்க தேங்காய் நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு புளி அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் சேர்த்தி லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம சாதத்துக்கு அரைக்கிற மாதிரி தான் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து டிஃபன் ஐட்டம்த்துக்கு இந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தியே அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வறச்சு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சா அவ்வளோதான் ரெடி. எப்பயும் நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை ஒரே ஒரு மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிட்டா அவ்வளோதான் ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுடு சாப்பாட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இட்லி தோசை செய்கிற போது வந்து புளி மட்டும் சேர்த்தாதீங்க. புளி சேர்த்தா சேர்த்திங்கனாவே வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பருப்பு தோசைக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ வந்து புளி சேர்த்திக்கிங்க. இட்லி தோசைக்கு தவிர மீது எல்லாத்துக்குமே புளி சேர்த்துணும். பருப்பு தோசைக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பருப்பு தோசை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்புமா அந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாவே இருக்கும். அது வந்து இதில் பார்த்திங்கன்னா பப்பாளி ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பப்பாளி ரைஸ் வந்து ரொம்ப சூடான ஒரு பொருள். ஸோ இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த சட்னியும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ பப்பாளி ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.